राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। जय रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा। विश्वनाथ महाराज की காணிமட மந்திராலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ஈடுபாடாக ரம்யம் பஜனிஸில் பஜனில் உள்ளவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக மறைந்த மாசானமுத்து அவர்கள், செல்வகுமார் அவர்கள், சுனில் அவர்கள், முத்துக்குமார், முத்துசுவாமி, சூரியநாராயணன் போன்றவர்கள் பக்த ரத்னங்களாகவே காணப்பட்டார்கள். ஜனார்த்தனன் எழுத்து பணிகளை பார்ப்பார். பிரசாதம் அனுப்புறது எல்லாருடையும் தொடர்பு வைக்கிறதுக்காண்டி அவர் பண்ணுவார். இந்த பக்த ரத்னங்கள் இந்த கலா சண்முகம் சென்னையில் தபசு வந்தாங்க. இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய பக்தியினுடைய ஈடுபாடெல்லாம் ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாது. என்னுடைய நாகர்கோவிலில் என்னுடைய அட்வொகேட் ஆஃபீஸ் மேலே இருக்குது. அவங்க ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்தாங்க. அது என்னுடைய அந்த வக்கீல் ஆஃபீஸுடைய கீழே தான் அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட். அப்போ நாங்கள் வாரந்தோறும் இங்கே அப்போ ஓலை செட்டாண்டு பகவானுக்கு கட்டியிருந்து மந்திராலயம். அதை அடிக்கல் நாட்டியது பூஜ்ய சச்சிதானந்தி மகாராஜ். அதை ஓலை செட்டாக இருக்கும்போது திறந்தது பகவானுடைய சொல்படி லீ லோசோவிக்கு வந்து அதை திறந்து வைத்தார். இப்போ அப்படிப்பட்டதில் பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது ஒவ்வொரு மாதமும். அப்போ கலா அவர்கள் ரொம்ப இவ்வளோ குச்சி போல் இருப்பாங்க. இப்போ தான் ஆள் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. உங்கள் வழிபாடுகளை நாங்கள் வந்து கலந்துக்கலாமா, நாங்கள் காணிமடம் வரலாமா, நான் சாராளம் வாருங்கன்னு சொல்லி வருவாங்க. பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவாங்க. வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வர அந்த பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடத்தும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்போடு கொடுப்பாங்க. சாமிக்கு அப்போவுமே பாத பூஜையெல்லாம் உண்டு. பாதம் அப்பவுமே வந்துட்டு பாதம் இந்த பாத பூஜையெல்லாம் இருந்து எல்லாருக்கும் அந்த ஒரு பாலபிஷேகம்னா எல்லாருக்கும் ஊற்றி கொடுப்பாங்க. இப்படி அவங்க அந்த கைங்கரியங்கள் நடந்தது. அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாதம் போட்டு கொடுப்போம் ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் அவங்க ஒரு சிலைப்பு இல்லாமல் எல்லா வேலையும் செய்வாங்க. பகவான் அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். திருமணம் பல மாப்பிள்ளைகள் வந்து தட்டி தட்டி போச்சு. அப்போது அவர் ஆந்திராவில் இருந்தார் சண்முகம். அவர் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவார். நான் ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு ஓட்டை சூட் கேஸோடு போனேன். என்கிட்ட வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு மாதிரி இப்போ அங்கே இது இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அந்த கல்யாணத்துக்கு அலையன்ஸ் பேசிட்டாங்க. பேசின பிறகு ஒரு நாள் வந்தார், காணிமடத்துக்கு வந்தார். நாங்கள்
பாடுறதை கேட்டு நல்லா பாடினார். இப்போ சாமி நல்ல ஆளாக தான் தேர்ந்தெடுத்துக்காங்க சொல்லி அங்கே அவங்க கலாவுக்கும் சண்முகத்துக்கும் திருமணத்தை நம்ம தான் போய் நின்று நடத்தணும். அங்கே கூட பகவான் பெரிய அற்புதங்கள் எல்லாம் பண்ணார். இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட இங்கே இங்கே தான் இருந்து வந்தாங்க. அப்புறம் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் போய் அவர் வேலை பார்த்தார். அதன் பலனாக ஈக்காட்டு தாங்கல் பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி ஷெட்டு போட்டு அங்கேயும் குடியேறினாங்க. என்ன வாடகை எல்லாம் கொடுத்து ரொம்ப இது கிடைச்சி பகவான்கிட்ட பிரார்த்தனையின் மூலமாக பிரார்த்தனை சொல்லுவோம். பிரார்த்தனையினுடைய பலன் என்ன என்பதை ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் உணர்ந்தோம். இப்போ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண பிறகு ஒரு ஷெட்டை போட்டு மேலே அது கீழே வீடு மாதிரி சமையக்கட்டு எல்லாம் பண்ணாங்க. நாங்களும் அங்கே போனால் சென்னைக்கு போனால் அங்கே தான் தங்கியிருப்போம். பஜனை குரூப்பெல்லாம் சேர்ந்து வசந்தகுமார் மறைந்த வசந்தகுமார் அவர்கள் அவருடைய வசந்த் டிவியில் பகவானுடைய பஜனையே நீங்கள் பாடணும் அதுக்கு ரெண்டு வாரங்கிட்ட அங்கே தான் இருந்தோம். நாங்கள் போனது ஒரு 10 பேர் இருக்கோம். 10 பேருக்கு சமைச்சு போடுவாங்க. காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, ஈவினிங்கில் டிஃபன், இப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க. அதன் பலனாக நாங்கள் எப்பவும் அங்கே பஜனை பாடுவோம். வீட்டில் நாம சங்கீர்த்தனம் சொல்லுவோம் டெய்லி. அது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை கட்டுமான பணிக்கும் அஸ்திவாரம் போட்டோம், அடிக்கல் நாட்டணும். அப்படி வளர்ந்து ஒரு ரெண்டு மாடி போட்டு அவங்க வீடை கட்டினாங்க. கட்டி நாங்கள் அப்படி கட்டின பிறகுமே அந்த அழைப்பு பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் போனோம். பகவானுடைய நாமம் சொன்னோம். இது எதை குறிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு குடும்பம் ஆரம்ப காலத்தில் ரொம்ப வேலை பழுவும் அது இதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கு பிறகு சாமி தொழில் கொடுத்தார். சென்னையிலே பல இடங்களில் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். அதன் மூலமாக நல்ல வருமானமும் வந்து வருமானம் வந்தாலும் நம்ம பகவானுக்கு செய்ய தொண்டை நல்லா செய்தார். திருவண்ணாமலைக்கு போவாங்க கலா அவர்கள். அங்கே போனாங்கன்னா காணிமடம் கல்லாணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கேயே தொண்டு புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பகவானுக்கு தொண்டு பண்ணால் நமக்கு என்ன கதி? வாழ்வில் உயர்வான ஒரு வாழ்வை பகவான் கொடுத்தார். அவங்களுக்கு வீடு கொடுத்தாரு, வீடை கட்டி கொடுத்தாரு, அதே போல் தொழில் வளர்ச்சியை கொடுத்தார். பூரண சரணாகதியோடு இருந்தாங்க. காணிமடம் வரும்போதெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் மகளும் இருந்தாங்க. மருத்துவமனையில் பிரசவத்துக்கு இவங்க போயிருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்க அந்த டாக்டர் என்னுடைய மைத்துனர் நாகர்கோவில். அவரை சந்திக்க போகும்போது கீழே பார்த்தா சண்முகம் லாந்திக்கிட்டு இருக்கார். என்ன சண்முகம்னு கேட்டேன். இப்போ தான் அந்த குழந்தை டெலிவரிக்கு போயிருக்கு. நான் போய் சாமிக்கு நாமத்தை சொன்னோடனே டெலிவரி ஆகிட்டு சேஃப் டெலிவரி. அறுவை சிகிச்சை ஒன்றும் இல்லை. உடனே நீங்கள் வந்துட்டிய சாமி உங்கள் அனுப்பி விட்டார். அதனால் அந்த குழந்தை பெண் குழந்தைன்னாங்க அங்கே அப்பவுமே சொன்னாங்க. என்ன அப்போ சாமிக்கு பேரை வச்சு ராம்குமாரின்னு வைங்க. அப்படி வச்சது தான் அந்த ராம்குமாரி. அவள் அன்றைக்கி மிலிட்ரியில் அவங்க கணவர் நல்ல வேலையில் இருக்கார். ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படி மகனு கூட கம்ப்யூட்டரில் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறாரு பெங்களூரில். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பகவானுக்கு சேவை செய்தார் என்ன பலன் கிடைக்கும்? இந்த ஹோல் ஃபேமிலி அவர் டேக் கேர் பண்ணுறார். எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பா, கோயில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம், சொந்த பந்தங்கள் யாவும் சுவாமி தானையா,
சுவாமி நாமமே நம்மை காக்க வேண்டுமே. ராய் செட்டியார் எழுத பாட்டு. அப்போ நம்ம எது பார்க்குறோமோ அதே போல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க போயிட்டுருக்கும்போது பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த சமயத்துலேயே நான் அங்கே இருக்கேன், சென்னையில் இருக்கேன், இன்னொரு வீட்டில் தங்கியிருந்தோம். இது கேள்விப்பட்டு உடனே மருத்துவமனைக்கு போய் சாமி நாமம் பாடி அது அவங்க உண்மையான பக்தர்களாக இருந்தாங்கன்னா பகவான் எங்களை அங்கே கொண்டு சேர்த்துருவார். கஷ்டமான சூழ்நிலையும் சரி சந்தோஷமான சூழ்நிலையும் சரி நமக்கு பகவான் அங்கே கொண்டு கொடுத்துருவார். இப்போ அப்பவுமே நாமம்னு சொல்லுவோம். பல இல்லங்களில் கூட்டி அழைத்து கொண்டு போவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம். அது வெங்கடாச்சலம் செட்டியார் அவரும் ஒரு பெரிய பரம பக்தர். அதை பற்றி நம்ம பிறகு சொல்லுவோம். ஒவ்வொரு பக்த சிரோமணிகளையும் பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவருக்கு தான் உடல் உபாதைகள் இருக்குது. சுகர் இருந்தால் மருந்து சாப்பிடணும், அது ஒழுங்காக சாப்பிடாமல் அவருக்கு உடம்பு பிரச்சனைகள் இருக்குது. எனவே இத்திரு குடும்பங்கள் பகவானுக்கு தொண்டு செய்த திரு குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகோள். ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் 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 வெற்றி வெற்றி.